வணக்கம். இன்றைக்கி நாங்கள் சில்வர் மைக்ரோவில் ட்ரேட் பண்ணோம். ஸோ சில்வர் மைக்ரோவில் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 2000 மேலே வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். சில்வர் வந்து பார்த்தீங்க சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மூமெண்ட் கொடுக்க ஒரு ஷேர்னு கூட சொல்லலாம். அதாவது அதனுடைய மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் நல்ல ஒரு ஹெவி வால்டைல் இருக்கும். ஈவன் மார்க்கெட் நேற்று கூட ஹெவி வால்டைல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று நல்லா டவுன் போனது, அதுக்கப்புறம் ரெக்கவர் கொடுத்து மார்க்கெட் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock அப்புறம்லாம் நல்லா வந்து ரைஸ் ஆகி மேலேயே வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ரைசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து சூப்பராக மூவ் பண்ணுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் வந்து நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சில்வர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுடைய ட்ரெண்ட் ரெக்கவரி கண்டினியூ ஆகுன்றதுனால ஒரு சின்ன ஒரு பை பண்ணி இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது ஒன்று மட்டும் காரணம் இல்லை, டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணோம். எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து செல்லிங் ட்ரெண்டில் இருந்தது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி இல்லை, ஆக்சுவலி நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதே ஒரு பயிங் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த பயிங் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுனால பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும், அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும், அதில் ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது, அது பார்க்குறனாலும் நீங்கள் பார்த்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். அப்புறம் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரும், அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், இது எப்படி வந்து நீங்கள் இது பண்ணுறதுன்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். சில்வர் வந்து நல்ல ஒரு ஹெவியான வாலட்டைல் ஸ்டாக், ஸோ நல்ல மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்குன்றனால இன்றைக்கி சில்வரில் வந்து நாங்கள் போர்ஷன் எடுத்தோம். ஸோ சில்வர் போர்ஷன் எடுத்ததில் ஆல்ரெடி எங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் இருந்திருக்கு. ஸோ இன்னமும் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே கிடச்சிச்சு அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஒரு சின்ன டவுன் ஏறினாலும் அடுத்து பிரேக் அவுட் லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரைசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பொஷன் எடுத்தோம். பொஷன் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் இருந்தது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 49,300 வரைக்கும் வந்து போயிட்டு வந்துச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மைக்ரோ ஆகஸ்ட்டில் வந்து ட்ரேட் பண்ணோம். ஸோ நாங்கள் பொஷன் எடுத்து ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 300 தான் வந்து மேக்ஸிமமாக வந்து வந்துட்டு வந்துட்டு ரீச் அவுட் ஆச்சு. அடுத்து நாங்கள் பை பண்ண ரேஞ்சே வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் 100 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் இப்போ அகெயின் பிரேக் அவுட் ஆகி ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ரைசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து இப்போ கட் பண்ணிக்கிறோம் போர்ஷனை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மைக்ரோ 49,400 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஒரு 390 அதில் கட் பண்ணுறோம். இப்போதைக்கு எங்கள் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 4000 கிட்டக்க இருக்குது. ஸோ 49,400 ரேஞ்சிலே வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து சிம்பிள் ட்ரேடில் புக் பண்ணிட்டோம். லாட்ஸ் நாங்கள் ஹெவியாக எடுத்தோம். ஹெவியாக எடுத்ததுனால எங்களால் ஈஸியாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து 4000 புக் பண்ண முடிஞ்சு. ஸோ லாட்ஸ் நல்லா எடுத்தால் நல்லா புக் பண்ணலாம், கம்மியாக எடுத்தால் கம்மியாக தான் புக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 200 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு இன்றைக்கி இப்போதைக்கு வந்து பொசிஷன் கவர் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் நல்லா ரெக்கவர் பண்ணிச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்லேயே அந்த ரெக்கவரி மோடோட நல்லா ஏறும்னு எதிர்பார்த்தோம். பட் ஏறின இது பார்த்தீங்கன்னா ரைசிங் பார்த்தீங்கன்னா இந்த 300 ரேஞ்ச் வந்துட்டு வந்துட்டு டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணாலும் இன்னும் பெருசாக ஏற மாட்டேங்குது. 50,000 ரேஞ்சுக்கு நேராக போகிறதுனால மார்க்கெட்னுடைய ரைசிங் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு 400 வரையில், அதனால தான் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரையில வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, பையிங் ட்ரெண்டாக செல்லிங் ட்ரெண்டானு எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ட்ரி எப்படி எடுக்கிறது, பை எப்படி பண்ணலாம், செல் பண்ணலாமா, எப்படி பண்ணலாம், இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இது பண்ணுறது, பில்ட் பண்ணுறது, இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவலினுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். நன்றி.